இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ் போங்க. அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2007 நம்ம வெர்ஷன் வச்சுருக்கோம், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு புது ஒர்க் ஷீட்டாக பிளாங்க் ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் ஒரு நாலு காலம் வச்சா கூட போகிறோம். இப்போ ஒரு சிம்பிளாக பேசிக்காக எப்படி வந்து ஒரு எக்ஸலில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இது இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது பார்டர்ஸ் போட்டுக்கிறோம். அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஆல் பார்டர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா இப்போது ஒரு டேபிள் மாதிரி வந்துடுறது. அதுக்கப்புறம் இப்போது சீரியல் நம்பர் டைப் பண்ணிக்கிறோம். 1, 2, 3 அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் அதை வந்து ட்ராக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த சீக்வன்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட் டைப் பண்ணுறோம். டேட் இன்றைக்கி டேட் டைப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சும்மா இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், அதனால் சேம் டேட் வரணும் அப்படின்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ட்ராக் பண்ணலாம், இன்னொன்று கண்ட்ரோல் டி கொடுத்தா அப்படியே ஃபுல்லாக வந்துடும் அந்த டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேம் டைப் பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சம் நேம்ஸ் டைப் பண்ணி இப்போ ஒரு நான் சொல்கிற ஒரு டொனேஷனோ இல்லை ஏதோ ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக அவங்கவுங்க என்னென்ன எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு க்ரியேட் பண்ணுறோம், எழுதி வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம வந்து டோட்டல் பண்ணுறதுலாம் கஷ்டமாகுது, மிஸ் ஆகுதுன்னா அதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸல் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டைப் பண்ணுங்கள். அமௌண்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒருத்தர் ஒருத்தரும் எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கங்கிறத டைப் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் பண்ணுற, அதாவது சம்மோ இல்லை என்ன வேணால் பண்ணலாம், அதாவது என்ன ஆப்ரேஷன்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல்னு போட்டு இப்போ எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒருத்தர் ஒருத்தரும் நம்ம ஸ்பிளிட்டப் பார்த்துட்டோம். அதோட சம்மேஷன் எவ்வளோ இது வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்குங்கிறத டோட்டல் பண்ணி பார்க்கணும் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அமௌண்ட்லாம் செலக்ட் பண்ணிடுறாங்க. அமௌண்ட் அந்த காலம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோ சம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில், அதை ப்ரெஸ் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்துடுறது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஒரு நிமிஷமாக வந்து டோட்டல் போட்டு நம்ம அழகாக ஒரு டேட்டாவும் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரி இது சம்முக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லா ஆப்ரேஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். அதாவது மேக்ஸில் இருக்கிற எல்லா இதுவுமே அதில் இருக்குது. நீங்கள் ஆரோ மார்க் அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோ சம்முங்கிற இதுலேயே ஆரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா டைப் ஆஃப் இதுவும் வரும். இப்போது இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, இந்த டோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செல்லை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் இஸ் ஈக்குவல் டு போட்டால் கூட போகும், ஃபுல்லாக அதோட சம் வந்துடும். அதாவது அந்த காலமில் இருக்கிற நம்பர்ஸோட சம்மேஷன் அப்படியே வந்துடும். அதுவும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் மவுஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எங்கே இருக்குதுன்னு தேடுறது கஷ்டமாக இருக்குன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான அமௌண்ட் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படிலாம் நம்ம இது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து போல்டாக இருக்கணும், நல்லா தெரியணுங்கும்போது அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணணும். அதை வந்து போல்டும் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேறு கலர்ஸ் கூட கொடுக்கலாம். அதுக்கு எல்லா ஆப்ஷனுமே மேலே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா தெரியும் இதுதான் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே தெரியறதுக்கு ஹைலைட்டர் மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுங்கிறது வந்து லைக் அமௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் அப்படி இருக்கு இல்லையா, சென்டரில் வரணும், அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரோ இல்லை ரைட் லெஃப்ட் எது வேணால் மாற்றிக்கலாம். நம்ம எப்படி வேணுமோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான், நீங்கள் அந்த
டேட் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நம்ம என்ன எழுதியிருக்கோம் அந்த சீரியல் நம்பர் டேட் அதெல்லாம் கூட நீ நான் சென்டரில் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். அதை போல்ட் ஆக்கிக்கலாம், உங்களுக்கு வேறு ஃபாண்ட் மாற்றிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அது எப்படி நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷனில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாம்பிள் ஒர்க் ஷீட் முடிச்சிட்டோம், இப்போ சேவ் பண்ணணும் இல்லையா, இல்லைனா நம்ம அப்புறம் எடுக்க முடியாது. அதனால் இப்போது ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஃபைல் மெனுவில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சேவ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி என்ன பேர் வேணுமோ இல்லை எங்கே வேணுமோ, இப்போ டெஸ்க்டாப்பில் வேணும்னா ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பேரில் வேணும், டொனேஷன் இல்லை ஃபண்ட்ஸு ஏதாவது அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்போது நீங்கள் சேவ் பண்ணது ஃபைல் மெனில் போய் பண்ணிங்க, அது இல்லாமல் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டெஸ்க்டாப்லேயோ இல்லை எங்கே வேணுமோ அங்கே லொக்கேஷனை போட்டு நீங்கள் அங்கே போய் சேவ் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம்.